ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வந்து இப்போ ஒரு ரூலு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட வீடியோவை கிட்ஸுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, அது கிட்ஸுக்கான வீடியோவா இல்லை அந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கான வீடியோ கிடையாதா அப்படிங்கிறத அந்த செட்டிங்ஸை இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரூல் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, காப்பா அப்படிங்கிறது, அதாவது சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, யூடியூப் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பெரிய ஃபைன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 crores மேலே அந்த ஃபைன் விழுந்திருக்கு. இந்த காப்பா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரியேட்டர்ஸ்க்கும் யூடியூப் க்ரியேட்டர்ஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகும். அதாவது உங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான வீடியோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் சேர்ந்துடும். அந்த உங்களோட வீடியோவில் கண்டென்ட்டு வந்து எப்படிலாம் இருக்கும், நீங்கள் அதில் வந்து அடல்கான் பார்க்குற கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கார்ட்டூன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிட்ஸ்க்கான கார்ட்டூனாக தான் எடுத்துக்கப்படும். நீங்கள் அந்த செட்டிங்ஸை இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை உடனே கொடுத்துருங்க. அது கொடுக்கணுன்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருந்தாலே போதும், நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போவோம். இருக்க யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோவுக்கு உள்ளே போவோம். நம்ம எந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ, இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபம் கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு செட் பண்ணதா இல்லை குழந்தைக்கு அலோவ் பண்ணதா இல்லை கிடையாதா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். நான் இப்போ சொல்லித்தரேன் மறுபடியும் உங்களுக்கு. இப்போ இந்த எடிட் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்ற மாதிரி போங்க. கீழே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரெண்டாவது மூணாவதுலேயே இருக்கும் ஆடியன்ஸும் போட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உருவாக்கப்பட்டதா அப்படின்னு ஆனால் நான் இங்கே வந்து சீட்ஸ் ஒன் மேட் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிட்ஸ்க்கு மேட் பண்ணதான் அப்படிங்கிறதுல என்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ஆனாலும் இது நான் நாட் பேர் மாதிரி தர்றேன். இது கொஞ்சம் அடல்ட் பார்க்கணும். இது வந்து கிட்ஸ்க்கான சேஃப்டி இது கிடையாது. அந்த ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் மீட் ஃபார் நிக்ஸ் நான் கொடுத்தேன். நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. டி வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் வீடியோ டு அன் அடல்ட் கண்டென்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த வீடியோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா எந்த வித மானிட்டைசேஷன் கொடுக்கப்படாது, ஆடும் கொடுக்கப்படாது.